ரீசெண்டா லான்ச் ஆயிட்டு இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ஃபைன் டியூன் பண்ணி தான் மொபைல லான்ச் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா விவோட வி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க, விவோ V29 Pro அண்ட் V29 அப்படின்னு சொல்லிட்டு. 29க்கும் 29 Pro ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ ப்ரோவை பத்தி டீட்டெயிலா பார்த்துட்டு 29 பத்தி என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். மொபைல்ல ஏதோ வித்தியாசமெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், ஃபிளாஷ் லைட்ல இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்கூட பார்க்கல. அந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கேமரா சென்ட்ரிக் மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் பல ஃபீச்சரோட இந்த மொபைல் வந்திருக்கு. என்ன இருக்கு இல்ல அப்படின்றத இந்த வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லிருக்கேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா ரெண்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். விவோ V29 Pro மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லயே வந்து விவோ V29 Pro அப்படின்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைட்ல ரேம் வேரியன்ட் என்ன, கலர் என்ன, சார் வேல்யூ என்ன, எல்லா டீடைலும் கொடுத்துருக்காங்க. டாப்ல கலர் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள எடுத்தவனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம் அண்ட் மொபைலையும் டேர்ன் ஆன் பண்ணிடலாம். மொபைல கையில ஹோல்டு பண்ணும் போது நல்லாவே லைட் வெயிட்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பார்த்தா டிபியு ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு ட்ரை பண்ண நல்லா ஃபிட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 80 watts ஃபிளாஷ் சார்ஜர் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பண்ண போறேன், விவோ V29. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருந்தது. இதுலேயுமே சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள மொபைல் கொடுத்துருந்தாங்க. ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டேர்ன் ஆன் பண்ணால் சேம் அதே மாதிரி இதுவுமே ஒரு லைட் வெயிட்டான ஃபீல் தான் கொடுக்குது. ட்ரேவர் ரிமூவ் பண்ணால் உள்ள ஒரு டிபியு ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர், டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் விவோ, பட் இருந்தாலும் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக என்னோட குயிக் ரிவியூவாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா மொபைலுமே பார்த்திங்க ஒரு பிரீமியமான மொபைலுக்கான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. இந்த மொபைலும் அதுக்கு சலச்சது இல்லை அப்படின்ற மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட நேமே ஹிமாலயன் ப்ளூ அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த இமயமலை வந்து எப்படி வந்து ஒரு மாதிரி கூம்பா அந்த மாதிரி இருக்குமோ ஒரு வேவ் ஃபார்மில் இருக்கிற மாதிரி வந்து இதையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கையை வந்து மேலையும் கிளையும் ஷேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த வேவ் வந்து அப்படியே மேலையும் கிளையும் போகிற மாதிரி இருக்குது. இது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கிரேடியன்ட் ஃபீல் இல்லாமல் இது இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த நாய்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல ஜிகுனை ஆட் பண்ண மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டும் இருக்கு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா பம்ப் ஏரியா பார்க்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான ஃபீல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை பற்றி நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். அண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ஃபினிஷில் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டு வெறும் 188 கிராம் தான் வந்து வெயிட்டே இருக்குது. சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லை. அண்ட் அதே மாதிரி திக்னஸ்மே 7.46 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கையிலெலாம் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னும் போது சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணாலுமே பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீலுமே இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி லுக் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். இது கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றனால லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பெசல்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக தான் தெரியுது. அண்ட் அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம்லேயுமே மினிமம் பெசல்ஸ் கொடுத்துருக்கனால ஒரு கர்வ்டு டிஸ்பிளே நல்ல ஒரு லார்ஜான டிஸ்பிளே பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்கறதுக்கான ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் சென்டரில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.78 inch 1.5K AMOLED 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 120 Hz கொடுத்துருக்காங்க. நீங்கள் 60 Hz செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்மார்ட் சுவிட்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 60 Hz 90 Hz இல்லாட்டி 120 Hz ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் பவர் கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்கும். அண்ட் சப்போஸ் நீங்கள் 120 Hz சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக 120 Hz வேணும் வேணாம் அப்படின்றத மேனுவலாக நம்ம சூஸ் பண்ணுற மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக நம்ம கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு 120 Hz தேவையில்லை. அந்த மாதிரியான டைமில் நம்ம வேணாம் அப்படின்றத மாதிரி ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 60 Hz ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாக இந்த ஒரு ஆப்ஷன் இவங்க ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது. HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக யூடியூப் வீடியோலேயே நம்ம HDR வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரியலாகவே செம சூப்பராக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன்
ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கிளியராக எதுவும் மென்ஷன் பண்ணல. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1300 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோர், குறிப்பாக டைரக்ட் சன்லைட்ல நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் அப்படின்னாலும் கூட விசிபிலிட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்பிளே பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க டிஸ்பிளே தான் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைச்சிருக்கும். நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா சோசியல் மீடியா கண்டென்ட் எல்லாம் வியூ பண்ணி பார்க்கும்போது சேச்சுரேஷன் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல், நல்ல ஒரு டீப்பான பிளாக், ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருந்தது. அதே மாதிரி நீங்க ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஓரளவுக்கு லோ லைட்டா இருந்தாலும் கூட டக்குன்னு அன்லாக் ஆகுறத வந்து என்னால் நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ ரெண்டுமே நல்லா ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு சேம் டைம்லயே யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைக் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இல்லை. விவோ அப்படின்னாலே சிங்கிள் ஸ்பீக்கர் தான்ற மாதிரி எழுதி வச்சிருந்த போல அந்த மாதிரி ரெகுலரா கொடுக்கறதே இல்லை இவங்க. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் ஓகே தான், பட் ஸ்டீரியோ கண்டிப்பா கொடுத்துருக்கணும், அது ஒரு குறையா தான் தோணுது எனக்கு. நெக்ஸ்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வருது. நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு வரும்போது ஃபன் டச் ஓஎஸ் 13 ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் மாசம் வரைக்குமே வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து விவோ V29 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் வரை கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுக்குமே 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல குறை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த தேவையில்லாத ஃபேஸ்புக் இந்த மாதிரியான ஆப்ஸ் கொடுத்துருக்கிறது தான். குறிப்பா இவங்களோட அந்த ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாததான். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஸோ வாங்குறவங்க பெட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் ஓவராலாக ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது விவோ யூசர் நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு பெட்டரான ஓஎஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் வீடியோஸ்லாம் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னா விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணி கலர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீலோட வந்து வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் கேம் ப்ளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட இந்த அல்ட்ரா கேம் மோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேமர்ஸ்க்குனே இந்த கேம் ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க. கேம் ப்ளே பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சைட்லலாம். ஸோ இன்னும் பெட்டராக வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ கேமராவை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதே எனக்கு தோணுன விஷயம் இந்த ஆரா லைட் பற்றி பேசிடணும் அப்படின்னா, இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் தாண்டி செப்பரேட்டாக ஆரா லைட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி V27 ப்ரோலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆரா லைட் கொடுத்துருந்தாங்க, பட் அதில் ஒயிட் கலர் மட்டும்தான் வரும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வந்து மாத்திக்க முடியும். வார்மாவும் போட்டோ எடுத்துக்கலாம், கூலாவும் போட்டோ எடுத்துக்கலாம். நைட் போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஆரா லைட் ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய போட்டோ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி லைட்டோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். அது லைட்டா ரெட் கலர்ல அப்படியே வந்து லைட் எல்லோ இந்த மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு. உங்களுக்கு மேனுவலா இந்த லைட்டோட டெம்பரேச்சர் கலரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே மேனுவலா சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த ஆரா லைட் எனேபிள் பண்ணி எடுக்கிறதுக்கு வித்தியாசம் நீங்க லைவ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். விவோட வி சீரிஸ் அப்படினாலே கேமரா சென்ட்ரிக் மொபைலா தான் இருக்கும். அதுல இப்படி ஒரு இம்ப்ரூவ்மென்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய போன்ஸ்ல வராத ஒரு ஹைலைட்டான விஷயம் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு வேணுன்ற இடத்த நீங்க மேனுவலாவும் டச் பண்ணீங்க அப்படின்னாலே செல்ஃபி கேமராலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேண்டை எந்த அளவுக்கு மூவ் பண்ணாலுமே ஃபேஸை மட்டும் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். அண்ட் இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்கனால ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்தாலும் கூட உங்களுக்கு ஃபோக்கஸிங் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல இந்த 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரோ மேக்ரோவோ கொடுக்காம ஒரு பெட்டரான கேமரா செட்டப்பாக தான் எனக்கு தோணுது. 50 மெகாபிக்சல் ஓஐஎஸ் சப்போர்ட்டோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி 12 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் ஃபோட்டோ 2x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்காக செப்பரேட்டான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஜ் டிடெக்ஷன் உங்களுக்கு நார்மல் மெயின் கேமராவோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு ஜூமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நியராக இருக்கிற மாதிரி நல்ல பிளர் எஃபெக்டில் வந்துட்டு ஒரு பெட்டரான ஃபோட்டோ அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒயிட் கிடைக்குது அப்படின்றதையும் நீங்க பாருங்க. இந்த ரெண்டு போனுக்கான ஒரு மேஜரான டிஃபரன்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரா செட்டப்லயும் வருது. ஸோ ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா ரெண்டுலயுமே 50 மெகாபிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது மெயின் கேமரா இதுலேயுமே 50 மெகாபிக்சல் ஓஎஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் அதில் சோனி யூஸ் பண்ணியிருந்தாங்க, இதில் சாம்சங்கோட
ஐசோசெல் GN5 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரோல பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட்டுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு லென்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோவும் ஒரு 2 மெகாபிக்சல் டெப் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபோட்டோ அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு வி சீரீஸ்ல மொபைல் வாங்குறாங்க அப்படின்னாலே அவங்க கேமரா சென்ட்ரிக்காக வாங்குறவங்களுக்கு தான் இது வந்து சூட்டபிளாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறோம், அதுவும் இந்த 2X வந்து எடுக்கிறோம் அப்படின்னும் போது ரியலாகவே ஒரு பெஸ்டான ஃபோட்டோ அவுட்புட் தான் வந்தது. சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி, நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து ஃபோன் கேமரா தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு இதுல ஃப்ரண்ட் கேமராலேயே ஆட்டோ ஃபோக்கஸோட இருக்கனால உங்களுக்கு நார்மலா நீங்களே கையில ஹோல்டு பண்ணி எடுக்கும்போது கூட பெட்டரான போட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி 4K 1080p ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 60fps இல்லாட்டி 30fps எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போதுமே OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்கனால நீங்க மூவ் ஆயிட்டே வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நல்லாவே ஸ்டேபிளா இருக்கு. 1080p 60fps இல்லாட்டி 30fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது வீடியோக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 4600mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 30-35 நிமிஷக்குள்ள உங்களுக்கு டைம் எடுத்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ஒரு 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான பேட்டரி லைஃப் கிடைக்குது. காலையில் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஈவினிங் நைட் வரைக்கும் கூட நார்மல் யூஸ் பண்றவங்களுக்குலாம் பேட்டரி லைஃப் கிடைக்குது. நெக்ஸ்ட் போன் யூஸ் பண்றதுக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 8200 ப்ராசஸர் 4 nanometer பில் பண்ண ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து லைவாகவே கேம் பிளே பண்ணி பார்த்தேன், அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இப்போ நீங்க லைவாகவே பார்க்க முடியும். அண்ட் அன்டூடு பெஞ்ச் மார்க் எடுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா 850,000 கிட்ட வந்தது. ஸோ இந்த ஸ்கோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி நான் டெஸ்ட் பண்ண ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 12GB ரேம் வேரியண்ட்டும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்கிற மாதிரி டைப் தான். இதுலயே 8GB ரேம் வேரியண்ட்டும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட அவைலபிள் இருக்கும். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 8GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் எத்தனை ஆப் ஓபன் பண்ணாலும் கூட நல்லாவே ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி கேம் பிளே பண்ணும்போது கூட நான் கேமர் ப்ரோ கேம் பிளே பண்ணலாமானா தாராளமாக கேம் பிளே பண்ண முடியுது. எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற மாதிரியான இஷ்யூ எதுவுமே நான் பார்க்கல. அண்ட் அதே சமயம் ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராசரான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராசர் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் அந்த ஃபோனில் என்ன இருக்குல்லன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் V29 என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 778G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்னாப் ட்ராகனோட ப்ராசரு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுவுமே ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாகவே பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் அந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு குறைய தோணுன விஷயம், பெருசாக விவோ V27 Pro இதுக்கான அப்கிரேடு வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் தோணுது. குறிப்பாக ப்ராசஸர்லாம் சேமாக இருக்குது, பேட்டரி லைஃப்லாம் சேமாக இருக்குது, லுக்குமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் கேமரா டார்கெட்டடாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆரா லைட் இந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பெஸ்ட்டாக தோணுது. கேமராவோட அவுட்புட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பேட்டரி லைஃப்மே பெட்டராக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி பெட்டராக இருக்குது, டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா காம்பாக்ட்டா வேணும் நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு வரும்போது கூட டிவைஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. என்ன இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலா பிரைஸ் அப்படினு பாக்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் கைக்கு கிடைச்சனால பிரைஸ் என்னன்றது தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு டிவைஸ் எந்த அளவுக்கு டீடைலா உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த டீடைல் எல்லாம் கொடுத்துட்டேன். பிரைஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த போன் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் டார்கெட்டடா லான்ச் பண்றனால எந்த அளவுக்கு பிரைஸ் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஆஃபருமே பாத்தீங்க அப்படின்னா மெயின் லைன்ல வாங்குறவங்களுக்கு செப்பரேட்டான ஆஃபரும் அதுவே ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கான செப்பரேட்டான ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க அந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான பிரைஸ்ல நீங்க வாங்கிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைலுமே ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவ் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.